வணக்கம் அன்பு நேயர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்டீங்க. பேசுகிறது உங்கள் ஜோதிடர். மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கருப்பையா. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறந்துடாமல் பண்ணி கொடுத்துருங்க. அப்படியே பெல் ஐக்கான் கொடுத்துருங்க. இப்போ தொடர்ச்சி நம்ம ராசி வாரியாக ஆவணி மாத ராசி பலன்கள் பார்த்துட்ருக்கோம். ஆவணி மாத ராசி பலன்கள் சொல்லக்கூடிய பலன்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 17/8/2021 முதல் 19/9/2021 வரைக்கும் பொருந்தும். பார்த்துக்கிடுங்க. இப்போ அந்த வருஷம் யாருக்கு பார்க்க போகிறோம்னா அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய ரிஷபம் ராசி நேர்களை பார்க்க போகிறோம். சொல்லக்கூடிய பலன்கள் ரிஷபம் ராசி நேர்களுக்கும் பொருந்தும். பார்த்துக்கிடுங்க. ரிஷப லக்னகாருக்கும் பொருந்தும். பார்த்துக்கிடுங்க. இந்த மாதத்தில் பதவி உயர்வு கிடைக்குமா, இடமாற்றம் அமையுமா, ஏகப்பட்ட கேள்வி. சார் ஏன்னா சார் ஒரு நாள் இருக்க மாதிரி ஒரு நாள் இல்லை, ஒரு நாள் சந்தோஷமாக இருக்கும், ஒரு நாள் சங்கடமாக இருக்கும். என்ன சார், இரவு வரும் பகலு வரும் உறவு ஒன்றுதான் என்னமோ மாதிரி போகுது சார்னு சில பேருங்க சொல்கிறாங்க. சில பேர் சார் அடித்து கொண்டு போயிருக்கான் சார் டாப்பில் போயிட்டுருக்குன்னு சில பேர் சொல்கிறாங்க. எப்படின்னு பார்க்க போகிறோம். வந்துட்டு பொதுவாகவே கலைத்துறையில் ஆர்வம் உள்ளவர்கள், ஆடை ஆபரேச்சர்கள் ஆர்வம் உள்ளவர்கள், ஆர்வம் காட்டக்கூடியவர்கள், பேச்சில் கவர்ச்சியாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா ரிஷபத்தில் ராகு இருந்துகிட்ருக்காரு, ரொம்ப நாளாக இருந்துகிட்ருக்காரு. அடுத்து சிம்மத்தில் சூரியன் புதன் செவ்வாய் 3 பேர் சேர்ந்துருக்காங்க. அடுத்து கன்னிராசியில் சுக்கிரன் இருக்கார். விருச்சிகத்தில் கேது ரொம்ப நாள் இருந்துகிட்ருக்காரு. மகரத்தில் சனீஸ்வர பகவான், கும்பத்தில் குரு பகவான். ஓகே, இதான் வந்து இன்றைக்கு உள்ள நிலைமைகள், இந்த மாதத்தில் உங்களுக்கு உள்ள நிலைமைகள். இப்போ அப்படி பார்க்கும்போது இந்த சுக்கிரன் நீசம் பெற்ற உங்களுடைய ராசி அதிபதியை நீசம் பெற்றதுனால எல்லாமே பிரேக்காக தான் இருக்கும். தாமதம் சார், லேட் சார், மனசஞ்சனம் சார், என்ன சார் பண்ணுறது சார், குழப்பம் ஓடிட்டு இருக்கும் பாருங்கள். எதிர்பாராத ஒரு எதிர்ப்புகள்லாம் வரலாம். வந்துட்டு எதிர்பார்த்தது கைகூடாமல் போயிடலாம். அது மாதிரி தொந்தரவுகள் வந்துட்டு காரணம் வந்து சுக்கிரன் நீசம் பெற்றனால, ராசி அதிபதியை நீசம் பெற்றனால பிரச்சனை வரலாம். வந்துட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடன் சுமை இருக்காது. கடன் இருக்கும், ஆனால் கடன் சுமை இருக்காது. எதிரிகள் இருப்பாங்க, எதிரிகள் தொல்லை இருக்காது. கடன் இருக்குது, கடன் சுமை இருக்காது. பார்த்துக்குங்க, தொந்தரவு பண்ண மாட்டாங்க, ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. அது மாதிரி உங்களுக்கு இது சூரியன் ஆட்சி பெற்று சம்மந்தப்பட்டனால வந்து பார்த்திங்கன்னா 4 இருந்தாலும் நார்மல் இது கிடைக்கும், அவ்வளோதான். ஆனால் ஒரு பெரிய உங்களுக்கு யோகம் சொல்ல முடியாது. 4ஆம் இடம் தாய் சம்மந்தப்பட்டதுனால வந்துட்டு தாயார் சம்மந்தப்பட்டனால தாயாருடைய ஹெல்த் கொஞ்சம் கண்ட்ரோலில் பார்த்துக்கிடுங்க. தலை பிரச்சனை எதுவும் வரலாம், தலையில் மருத்துவ செலவு வரலாம். அவங்க டென்ஷன் ஆவாங்க, உங்கள் பேச்சு எடுக்காமல் போயிடுங்க. வந்துட்டு ஆனால் வாக்குவாதம் பண்ண வேணாம், தொந்தரவு பண்ண வேணாம். பொதுவாக வீட்டில் வந்து லேடிஸ் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ செலவோடு வரலாம், வரும்னு கட்டாயமில்லை, வரலாம். வந்துட்டு வீடு வாங்க போனீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சிங்க. அது மாதிரி வண்டி வாங்கினது ரொம்ப ரொம்ப கவனம். வீடு கூட வாங்கலாம், என்ன சொல்கிறீங்க, சுப விரயம் பண்ணணும். ஃபஸ்ட்டு விரயம் பண்ணி அப்புறம் கிரயம் பண்ணணும், பார்த்துக்கிடுங்க. அது மாதிரி வாகனங்கள் ரொம்ப ரொம்ப கவனம். மாசம் வெளிப்பேனா சூரியன் செவ்வாய் சேர்ந்துருக்காங்க. நம்ம சும்மா ஒன்றுக்கு எதுக்கு தேவையில்லாம் ஒருத்தர் வந்து முட்டிட்டு நம்மளத்தன் வஞ்சிட்டு போகிற கூட வாய்ப்புகள் இருக்குது. நம்ம கவனமாக போனால் தொந்தரவு இல்லை. பல முறை ஜாதகம் பார்க்குறோட சொல்லுவேன் பாருங்கள், வந்தவங்களுக்கு தெரியும். பி கேர்ஃபுல்னு சொல்கிறது இல்லை, பி அலர்ட்னு சொல்லுவோம் பாருங்கள். அப்போ இந்த மாதத்தில் வண்டி வாகனத்தை ரொம்ப 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 விழிப்பாக போங்க, சரியாக இருக்கும். பார்த்துக்கிடுங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உறவுகள் பகையாகலாம். காதல் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். காதல் நீங்கள் ஒன்று சொல்ல, காதலி ஒன்று சொல்ல சிக்கலாயிடக்கூடாது. நீங்கள் காதலியாக இருந்து காதல்னு சொன்னால் அதுவும் சிக்கலாயிடக்கூடாது. பாருங்கள், வார்த்தைகளை கவனமாக இருக்கணும். அது பிரிவுகளோடு வரலாம், பெரிய பிரச்சனையோடு வரலாம். பார்த்துக்கிடுங்க, ரொம்ப ரொம்ப விழிப்பாக இருக்கணும். அதனால் குழந்தை வாய்க்கு இல்லாதவங்களுக்கு இந்த மாதத்துல வந்து நல்ல வாய்ப்புகள் இருக்குது. மருத்துவரை போய் பார்த்தீங்கன்னா, மருத்துவ ஆலோசனை எடுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் குழந்தை வளர்ப்பில் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் பெரிய பிள்ளைங்களும் படிப்புகளும் கவனமாக இருக்கணும். சில பேர் கொஞ்சம் பிரச்சனை வரலாம், பெரிய வரலாம், அந்த மாதிரி தொந்தரவு இருக்குது பாருங்கள். அதாவது 4ஆம் இடத்துல புதன் சம்மந்தப்பட்டதுனால உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லது தான், வருமானம் வரும். ஆனால் வராதுங்கிற மாதிரி லேட்டாக வரும். லேட் பிக்கப் பார்த்துக்குங்க. வரும் ஆனால் வராதுன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி லேட்டாக வரும். பார்த்துக்குங்க. 7ல் கேது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். வீட்டில் வந்து கொஞ்சம் குழப்பங்கள் வரும், பேச்சுக்களில் குழப்பம் வரும், மனைவி வீட்டு பேச்சுக்களில் குழப்பம் வரும். கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் பிரச்சனை வரலாம் பாருங்கள். தடை தாமதம் வரலாம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டிங்கன்னா தொந்தரவுகள் கண்டிப்பாக வராது. அது மாதிரி வீட்டில் வந்து மனைவி சம்மந்தப்பட்டது மாதிரி தொழிலில் பார்ட்னர் சம்மந்தப்பட்டது பிரச்சனை வரலாம். சுயதொழில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு குட் நியூஸ்னால் வெளிநாடு போக முயற்சி பண்ணி இந்த மாதம் போகலாம் வாய்ப்பு. நல்ல வெளிநாடு, வெளி மாநிலம், வெளி சம்மந்தப்பட்டதெல்லாம் தாராளமாக போகலாம். 10ல் குரு அவிட்ட நட்சத்திரத்தினால வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனை ஒன்றும் வராது. அது மாதிரி பார்த்திங்கன்னா 9ல் சனி ஆட்சி பெற்றோன்னா தொழில் ஓகேயாக இருக்கும். ஆனால் பெரிய தொழில் எதுவும் பண்ணிட வேண்டாம், பெரிய முதலீடு போட்டுற வேண்டாம். ஆனால் சின்ன லெவலில் பண்ணுங்கள், அகலக்கால வச்சிட வேண்டாம். இடமாற்றம் வரலாம், அது நீங்கள் விருப்பப்பட்டால் இடம் மாறிக்கலாம். அது உங்களுக்கு வந்து ஏன்னா திருவோண நட்சத்திரத்தில் சனீஸ்வரர் இருக்கிறதுனால அந்த சந்திரன் சம்பந்தப்பட்ட நட்சத்திரனால இடமாற்றம் வரலாம். அதில் வந்து உங்களுக்கு வந்து பதவி மாற்றம் வரலாம், பதவி உயரும் வர வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் விழிப்பாக இருக்க வேண்டும், ரொம்ப 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 விழிப்பாக இருக்கணும். சுப விரயங்கள் பண்ணலாம். ஃபஸ்ட்டு விரயம் பண்ணி அப்புறம் கிரயம் பண்ணால் லாபம் இருக்கும் பாருங்கள். வண்டி வாகனத்தில் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். வெளிநாடு தாராளமாக போகலாம். ஓகே, இப்போ டவுட் இருந்தால் செல்ல கூப்பிட்டு கேட்டுங்க. 94 431 65 504 நிகழ்ச்சி முடிஞ்சு பேசலாம். 95 247 51 504 பேசலாம் பாருங்கள். ஜாத்து வாட்ஸ்அப் அனுப்பி கூகுள் பேயில் பணம் போட்டு ஃபோனில் கேட்டுக்கலாம். இல்லை நேராக வந்து பார்க்குறவங்களும் மடப்புறம் விளக்கில் வந்து பார்க்கலாம். மதுரை பக்கத்தில் திருப்போணம் ஆத்துப்பாலம் ஏரியாங்கன்னா மட்டப்புறம் விளக்கு ஆர்ச்சிக்கு ஏற்றாப்பில் நேராக வந்து பார்க்கலாம். செல்லம் ரன் பண்ணிங்க. அவர் டவுட் இருந்தால் கேட்டுங்க. தொழில் விருத்தி பண்ணுறதுக்கான எந்திரங்கள் இருக்குது. பணம் வர்றதுக்கு, பணம் தங்குறதுக்கு, கடன் தீர்றதுக்கான குபேர ஜாதகம் இருக்குது. சகல வசிய மொழி இருக்குன்னு விருப்பப்பட்டால் நம்பிக்கை இருந்தால் வாங்கிக்கலாம். மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திக்கிறது விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மட்டப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம்.